எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மல்டிமீட்டர் வந்து எப்படி பயன்படுத்துறது, அப்புறம் நம்ம வீடுகளில் வந்து நம்ம வயரிங் பண்ணியிருப்போம், வயரிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சில இடங்களில் வந்து நியூட்ரலும் எர்த்தும் வந்து கனெக்ட் பண்ணி இருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆர்சிசிபி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது மல்டிமீட்டரை வச்சு எப்படி நம்ம நியூட்ரலும் எர்த்தும் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளானது தான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு இது ஒரு விஷயமா அப்படின்னு தோணும். ஏன்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செக் பண்ணுறப்ப பாருங்க, அது வந்து ப்ராப்பராக செக் பண்ணால் தான் நமக்கு வந்து சரியான வேல்யூ கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு மல்டிமீட்டர் பாருங்க, டேமேஜ் ஆயிரும். இப்போ வந்து ஒரு டிசி வோல்டேஜ் செக் பண்ணுற இடத்துல ஏசி வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணிடறோம் அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆயிரும். அது போக நம்ம மில்லியாம்ஸு இந்த கரண்ட் ரேட்டிங்லாம் செக் பண்ணுறப்ப பாருங்க, கரெக்டான ரேஞ்ச் வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இது ஏசி வோல்டேஜ் தான் இந்த பக்கம் நம்ம செக் பண்ணணும், டிசி வோல்டேஜ் தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வோல்டேஜ் செக் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து வி போட்டிருக்கு, அது பக்கத்தில் சைன் வேவ் இருக்குது. இந்த மாதிரி சைன் வேவ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏசி வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணுறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் அதோட சிம்பிள் இருக்குது. அதாவது சும்மா ஒரு லைன் மட்டும் இருக்கும், டாட் டாட் இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறப்ப இந்த பக்கம் தான் வந்து நம்ம டிசி வோல்டேஜ் செக் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம வந்து மல்டிமீட்டரில் வந்து ரொம்ப மெயினாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அந்த ப்ரோப் வந்து கரெக்டான இடத்துல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். பிளாக் அப்படின்னு சொல்கிறத நம்ம காமனில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ரெட் கலர் இருக்கிறத பாருங்கள், நம்ம ரெசிஸ்டன்ஸு வோல்டேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆர்ம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்ம வோல்டேஜ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேரலில் செக் பண்ணுவோம். இந்த கரண்ட் அப்படின்னு சொல்கிறது சீரீஸில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுறோம். அந்த ரெட் கலர் நாப் வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே செக் பண்ணுறது. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கரண்ட் செக் பண்ணுறோம். இப்போ கரண்ட் செக் பண்ணுறப்ப எங்கே வந்துருச்சு பாருங்கள், இங்கே வந்து ஆர்ம்ஸ்க்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு வந்து நம்ம செக் பண்ணால் போதும். அது மாதிரி தான் இப்போ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இதில் வந்து சவுண்ட் வரும். இது எதுக்கு அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி வந்து இருக்குது, ஒரு வயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வயர் வந்து கட் ஆயிருச்சா நல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் வந்து செக் பண்ணிடலாம். அதாவது ஒரு சாதாரண சின்ன பேட்டரி நம்ம வீட்டில் இருக்கு பாருங்கள், ரிமோட்டு இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவோம். அந்த ரிமோட் இதில் இருக்கிற பேட்டரி பாருங்கள், ஒரு AAA பேட்டரி, AA பேட்டரின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வோல்ட் இருக்கும். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல இந்த வந்து பிளாக் கலரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த பக்கம் இந்த பாசிட்டிவ் இருக்கு பாருங்க, அவங்க வந்து ரெட் கலர் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1.5 வோல்ட் இருக்குது. அதாவது 1.5 வோல்ட்டு இப்போ வந்து டிசியில் தான் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கம்மியான வோல்டேஜை வந்து அதிகமான ரேஞ்ச் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த புள்ளி இருக்குது பாருங்கள், இதுக்கப்புறம் கிடைக்கிற டிஜிட்டோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த 2 வோல்ட்லேருந்து நான் 20 வோல்ட்டுக்கு செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.5, அதாவது 2 டிஜிட் தான் இருக்குது. இப்போ வந்து 200க்கு நான் கொண்டு போகிறேன் பாருங்கள், 1 டிஜிட் தான் இருக்குது. அவ்வளவுதான். மற்றபடி அதை புள்ளிக்கு அப்புறம் கிடைக்கிற அக்யூரேசி தான் நமக்கு குறையும். ஆனால் கம்மியான ரேஞ்சை செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு அதிகமான வோல்டேஜில் வச்சு பார்த்தா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதிகமான வோல்டேஜை போய் நீங்கள் செக் பண்ண போய் கம்மியான ரேஞ்ச் மட்டும் செலக்ட் பண்ணிடக்கூடாது, மல்டிமீட்டர் வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ அடுத்து பாருங்கள், இதோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து 9 வோல்ட் பேட்டரி. அப்போ நம்ம வந்து எங்கே ரேஞ்செலாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 வோல்ட் ரேஞ்சுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ நெகட்டிவில் வந்து நான் நெகட்டிவ் வச்சுட்டேன். அடுத்து பாசிட்டிவ்க்கு பாருங்கள், நான் பாசிட்டிவ் வைக்கிறேன். இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வருது, 9 வோல்ட் வருது. இதுதான் வோல்டேஜ் வந்து நம்ம இந்த மாதிரி செக் பண்ணணும். இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம செக் பண்ணிக்கிறோம் டிசியில். இப்போ நம்ம ஏசி வோல்டேஜ் வந்து செக் பண்ண போகிறோம். ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறப்ப பாருங்கள், அந்த ஜாக்கெட்டில் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல் இருக்கும், ரைட் சைடு வந்து ஃபேஸ் வயர் இருக்கும். இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சில பேர் வந்து மாற்றியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் மாற்றி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் வோல்டேஜ் வந்து செக் பண்ணலாம் ஏசியில். ஏசி அப்படின்றதுக்கு பாருங்கள், இங்கே வந்து சைன் வேவ் உள்ள பக்கம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 600 வோல்டேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால் வீடுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸில் 230, 240 இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். சில இடங்களில் லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா 200 பக்கம் கூட வரும். இப்போ 3 ஃபேஸ் அப்படின்னா நமக்கு வந்து 415 இருக்கும், 440 வோல்டேஜ் இருக்கும். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதில் வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் செக் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல் வேற கனெக்ட் பண்ணுறோம், ரைட் சைடு வந்து ஃபேஸ் வேர் வைக்கிறோம். இப்போ பாருங்கள் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 240 வோல்டேஜ் வந்து கிடைக்குது.
இப்ப இந்த சமயத்துல நம்ம வீட்டுல வந்து அதாவது நியூட்ரல் வயரும் எர்த் வயரும் லிங்க் பண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை வந்து அப்படியே நீங்க ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இந்த கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது பாருங்க, இதுல செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டு வயரையும் நம்ம டச் பண்றப்ப கண்டினியூட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு சவுண்ட் வரும் பாருங்க. அந்த டச் பண்ற சவுண்ட் வரும். இப்ப நான் எடுத்துட்டே சவுண்ட் நின்றுச்சு, சவுண்ட் வருதா? இப்ப எடுத்தாச்சு, சவுண்ட் கட் ஆயிருச்சு, இப்ப சவுண்ட் வரும். நான் அதை உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி மாத்திக்கிறேன். ஆனா நீங்க இதை நாப்போட பொசிஷன் வந்து கண்டினியூட்டி இதுலயே வச்சுக்கோங்க. இப்ப எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு வயரை வந்து நியூட்ரல்ல வச்சுக்கோங்க, இன்னொரு வயர் எடுத்துக்கொண்டு போய் நம்ம எர்த் வயர்ல நீங்க வைங்க. இந்த மாதிரி செக் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பவர் சப்ளை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்க, எம்சிபி ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அடுத்து வந்து யூபிஎஸ் இருந்தா எல்லாமே ஆஃப் பண்ணிருங்க. அதாவது வீட்டுக்குள்ள எந்த ஒரு பவர் சோர்ஸும் உள்ள வரக்கூடாது, சோலாரோ ஏதோ எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க இதுல வந்து செக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து சவுண்ட் வராம இருக்கணும். அப்படி அதுல வந்து நமக்கு கண்டினியூட்டில வந்து சவுண்ட் வந்தது அப்படின்னு சொன்னா நேட்டர்ல எடுத்து வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எந்தெந்த சர்க்கியூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம செக் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப ரெசன்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த கலர் வந்து ரொம்ப டார்க்னஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். லைட் கலரா போக போக பாருங்க, அதோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும், அதோட வேல்யூ வந்து ஜீரோ. அடுத்து ப்ரௌன் கலர் இருக்கு, அது வந்து ஒன்னு. அடுத்து ரெட்டு, அடுத்து ஒவ்வொன்றுக்கும் பாருங்க அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ ஒயிட் வர்றப்ப நமக்கு வந்து நைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ண கிளிக் பண்ண இங்கே வந்து கலர் மாறும் பாருங்க. இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு 100 ஓம் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்க, ப்ரௌன் கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஜீரோ செலக்ட் பண்ணணும், அடுத்து வந்து பிளாக் கலர் தான் இருக்கணும், அடுத்து வந்து ஜீரோவுக்கு வந்து இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு 100 ஓம் வரணும். இதில் வந்து டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டாலரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சில்வர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ செலக்ட் சில்வர் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது வந்து 10% அந்த வேல்யூல இருந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ரெண்டு பக்கமும் அல்டிமீட்டரோட ப்ரோக் வச்சு இப்போ பாருங்க, இதுல 0.10 காட்டுது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது ரேஞ்ச் கூட கூட பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட்ல போயிட்டே இருந்தது. இப்போ வந்து நம்ம ஓம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சதுனால 100 ஓம். நம்ம கலரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த மாதிரி வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ரெசன்ஸ் வழிவா. சில பேருக்கு வந்து கலர் கோடிங் வச்சு வந்து ரெசன்ஸ் வழி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம இந்த மாதிரி மல்டிமீட்டர் வச்சு ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். கரண்ட் அப்படின்னு சொல்றது அதோட ரெசன்ஸ் வழிவை பொறுத்து மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து ஓம்ஸ் லாவில் பார்த்துருப்போம், அதாவது ஐஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், அதாவது இருக்கிற வோல்டேஜை வந்து ரெசன்ஸால நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ கரண்ட் இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 வோல்ட் நம்ம எடுத்துட்டு இந்த ரெசன்ஸ் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்ம கரண்ட் வந்து நம்ம செக் பண்ணிடலாம் எவ்வளோ மாறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 ஓம் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம் எவ்வளோ கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து மில்லியாம்ஸ், அதாவது 15 மில்லியாம்ஸ் இதில் போயிட்டு இருக்கு. ரெசன்ஸ் வேல்யூ குறைய குறைய கரண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம 100 ஓம் வச்சு செக் பண்ணிட்டோம். அப்போ 100 ஓம் செக் பண்றப்ப பாருங்க ஒரு 15 மில்லியாம்ஸ் இருக்குது. இப்போ ரெசன்ஸ் வேல்யூ வந்து ஒரு 200 நம்ம மாத்தலாம், இப்போ எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அதாவது வந்து மொத 100 ஓம்ஸ் நம்ம கொடுத்தப்ப 15 மில்லியாம்ஸ் இருந்தது. இப்போ வந்து 200 ஓம்ஸ் கொடுக்குறப்ப இப்போ நமக்கு 7.5 மில்லியாம்ஸ் அப்படியே பாதியா வந்து நமக்கு குறைஞ்சிருச்சு. இதே இது நம்ம 400 போடுங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 400 வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3.75 மில்லியாம்ஸ் எடுக்குது. ரெசன்ஸ் வேல்யூ கூட கூட கரண்ட் வேல்யூ வந்து குறையும் அப்படின்னு சொல்றது நமக்கு இதுல வந்து தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நீங்க கரெக்டான ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ண போறோம் அப்படின்னா கரெக்டான ப்ரோப் வந்து வோல்டேஜ்ல தான் இருக்குது அப்படின்னு பாத்துக்கோங்க. நம்ம ஆர்ம்ஸ் செக் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஆர்ம்ஸ்ல வந்து ப்ரோப் இருக்கணும். இவ்வளவுதான், நம்ம ரொம்ப ஈஸியா வந்து நம்ம செக் பண்ணலாம், மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.